ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேகே ஜெனல். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு. தேவையான பொருள் வந்து தக்காளி, ஆனியன், இஞ்சி, பூண்டு, ஓகேங்களா. இதை வச்சு நம்ம ஒரு அழகான தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம். அப்புறம் வந்து வத்தல் சேர்த்தோன்னா சேர்த்துவோங்க, அதுனா பச்சை மிளகாய் சேர்க்கணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து இஞ்சி பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அப்படியே சின்ன சின்னதாகவும் போடலாம், இல்லைன்னா நல்லா நச்சு போடுங்க, ஓகேங்களா. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து தக்காளி போடுறோம், நெக்ஸ்ட்டு வந்து சாரி ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போடுறோம், நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி போடுறோம். நெக்ஸ்ட் வந்து நல்லா வதக்கணும், ஓகேங்களா. பச்சை மிளகாய் இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் வதக்கினா போதும். நல்லா வதக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. வந்து தக்காளி வெங்காயெல்லாம் என்ன நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மிக்சி ஜாரில் வச்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அரைச்சி எடுக்கணும். ஏன்னா ஹீட்டு போனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சி எடுங்க. பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால அது ஒரு டேஸ்ட்டு, காஞ்ச மிளகானா அது ஒரு டேஸ்ட்டு, ஓகேங்களா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹீட் பண்ணோடனே எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு அரைக்க வேண்டியதான், ஓகேங்களா. ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கும் போதும் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அரைக்கும் போதும் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கிறது தான், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ வந்து அரைக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெய் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே தாளித்து ஊற்றிடுங்க. அழகான சுவையான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைக்கும் தொட்டு சாப்பிடலாம், இட்லிக்கும் தொட்டு சாப்பிடலாங்க. பாருங்க, இட்லி தக்காளி சட்னி ரெடியாக இருக்குது, நல்லா சாப்பிடலாம், ஓகேங்களா. ஓகே காய்ஸ், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.